ஹலோ கேமர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு ரம்ஜான் ஸ்பெஷலாக என்னென்ன ஈவெண்ட் சொல்லப்போது, ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டோக்கன் டவர் ஸ்பெஷலாக லான்ச் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நம்ம நிறைய நாள் ஆக்சுவலாக வீடியோ போடலான்னு நினைக்கிறேன், எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்ததுனால என்னால் போட முடியல. ஓகே, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அதனால் இனிமேட்டு வீடியோஸ் வந்துடும். நம்ம இந்த இன்குபேட்டர் ஒன்று அப்டேட் ஆகிருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்குபேட்டரே ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். லக்கி ராயல்குள்ளே போனீங்கன்னா ஏதோ இருக்குது, உங்களுக்கு பேரஃபில் கன்கான இன்குபேட்டர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இதை பார்த்தோன்னே M16 தான் நினச்சேன். அதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கணும், அப்டேட் பண்ணால் மட்டும். ஓகே, பரவாயில்ல, இருந்தாலும் பார்த்துக்காங்க. இதில் எந்த கன்னு நல்லாயிருக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு பார்த்துட்டு. இந்த டாப் கன்னுக்கு மட்டும் ஓவரால் இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு உண்மையுமே M16 மாதிரி தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது லுக் வைஸு, ஆனால் பேரஃபில். செகண்ட் கன்னுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, ரீலோட் ஸ்பீட் தான் மைனஸ் நல்லாயிருக்கு. வா, மூணாவது கன்னுக்கும் ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க, டபுள் அக்யூரசி கொடுத்துருக்காங்க. ஆ, எடுத்தால் டூ இல்லைனா த்ரீ எடுத்து பார்க்கணும், ரெண்டுத்தில் பாருங்கள், ரிவ்யூ பாருங்கள், ரெண்டு கன்னில் எது நல்லாயிருக்கோ அதை எடுத்து முடிஞ்சால் எடுங்க, முடிஞ்ச அளவுக்கு எடுங்க, இல்லைனா தேவையில்லை விட்டுருங்க. ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டும் பேராஃபல்க்கெலாம் எடுங்க, கேமில் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன்னா எடுக்காதீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப அவசியம் நான் மட்டும் எடுங்க, நான் தேவையில்லாமல் டைமண்ட்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இங்கே நியூஸ் பேஜில் வந்து ஹவு டு ஸ்டார்ட் அ ஃப்ரீ ஃபயர் என்டர் இன் டு த ஃப்ரீ ஃபயர் யூனிவர்ஸ்னு சொல்லி விட்ருக்காங்க. இது மேபி ஏதோ தனி ஈவெண்ட் மாதிரி வரும்னு நினைக்கிறேன், அது என்னமோ ட்ரெயிலர்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பைண்ட் யுவர் அக்கௌண்ட்டு அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஃபேஸ்புக்கை கொண்டோம் அதை சொல்லி கெஸ்ட் அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு இப்போ போயிட்டு இருக்க டாப் அப் ஈவெண்ட்டு, இதுக்கடுத்து என்ன டாப் அப் ஈவெண்ட்னு சொல்லி அதையும் பார்த்துடலாம். அதுக்கு மேலே இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரல்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி தான் எனக்கு இதை செக் பண்ணிடலாம். இது எப்படின்னா, நீங்கள் ஒரு நோப் ஐடி இருக்கும், அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அந்த ஐடியை வந்து விளையாடுற இன்னொரு பிளேயர் வந்து லெவல் 12 வந்துட்டாருன்னா அவர் மூலமாக உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். இதனால் கஷ்டம் தான், இது நீங்களே விளாண்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதில் பர்மனெண்ட்டும் பார்த்தா பர்மனெண்ட் ரிவார்டும் கிடையாது, ரூம் கார்டு வரைக்கும் ஓரளவு பர்மனெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த கன்று வெறும் 14 நாளைக்கு தான் தராங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா அதெல்லாம் வேணாம். தயவு செஞ்சு அது உங்கள்கிட்ட ஒரு நோப் ஐடி இருந்தால் அதை விளாண்டு பைன் பண்ணி கொண்டு வாங்க. அந்த யூஐடின்ற என்ட்ரு பண்ணுற இடத்துல அந்த ஐடியை என்ட்ரு பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் விளாட விளாட அது ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எஃப்எஃப் வேலின்னு சொல்லிட்டு கேம்க்குள்ளே ஒரு சின்ன ஈவெண்ட் விட்டுருந்தாங்க, ஃபார்மிங் கேம் மாதிரி தான் விட்டுருந்தாங்க. இது வந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், இந்த இதை நான் அப்போவே பார்த்தேன், நான் ஏதோ அப்போ கொஞ்சம் விளாண்டு வச்சது தான். இதில் நீங்கள் சீட்ஸை வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான், இருக்கிற சீட்ஸ் அங்கே நட்டு வச்சு இருக்கிற செடியெல்லாம் எடுத்து காசாக விற்கணும். இது தனி கோல்டு தான், இதுக்கும் ஃப்ரீ ஃபயர் கோல்டுக்கும் சம்மந்தம் இல்லை, இதில் இருக்க தனி கோல்டை வச்சு தான் நீங்கள் பண்டில் ரிடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி அந்த ஃபீமேல் பண்ணில் எடுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சர்ஃப் போர்டு இருக்குது, அதுக்கப்புறம் வவுச்சர்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஆட்டே பண்ணலாம், அதுக்கப்புறம் வீட்டை அப்கிரேட் பண்ணலாம் சொல்லி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதை ஓவரால் இப்போ முடிச்சிடலாம். இது பெருசாக இதில் சொல்லிக்கிற மாதிரி இந்த ஈவெண்ட் பெரிய ஈவெண்ட்லாம் இல்லை, இது சிம்பிளாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஈஸியாக நம்ம செல் பண்ணி காசு சேர்த்து நம்ம ஈஸியாக அந்த பண்டில் ரெடீம் பண்ணிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போதைக்கு இதுதான் அப்கமிங் டாப் அப் ஈவெண்ட், 17ஆம் தேதி அப்டேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 300 டைமண்டுக்கு ஒரு குளோவல் ஸ்கின்னும், 500 டைமண்டுக்கு ஒரு காருக்கான ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க. இன்னுமே அந்த கார் ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் அது 500 டைமண்டுக்கு ஒர்த்தான் தான் எனக்கு தெரில. பட் 500 டைமண்டுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அது ஒர்த்தே கிடையாது. இந்த 300 டைமண்டுக்கு இந்த குளோவாலே ஒர்த்து கிடையாது தான் ஆக்சுவலாக. இந்த குளோவாலெலாம் ஒரு 100 டைமண்ட் கொடுத்து அந்த காரையாவது 300 டைமண்ட் கொடுத்துக்கலாம், 300 இல்லை 200 டைமண்ட் கொடுத்தா ஓகே. இந்த காருக்கு அந்த விங்கு எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் வீல்லேருந்து ஒரு ஃபயர் எஃபெக்ட் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இந்த காருக்கு பதிலாக நமக்கு இப்போ ஒரு ஃப்ரீயாக பிடிஎஸ் கார் தராங்க, அதுவே ஓரளவு பார்க்க நல்லா தான் இருக்குது. அந்த காரையும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நமக்கு லான்ச் ஆக போகிற டோக்கன் டவர் இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த ரம்ஜான் ஸ்பெஷலாக இந்த கன்னுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு மினி டோக்கன் டவர் மாதிரி லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே நமக்கு 70 MB ஸ்பெஷலாக கேம்குள்ளே நமக்கு அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கே ஆக்சுவலாக வந்திருக்கணும், வந்துச்சா என்னன்னு தெரில, வந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சரியாக தெரில. ஓகே, நம்ம இப்போ ரம்ஜான் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸு என்னென்ன ரிவார்ட்ஸ் அதில் தரப்போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஃபஸ்ட்டு அந்த பேனர் அவதார் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு பேன் ஸ்கின்னு, எஃபெக்ட் இல்லை ஓகே, இது ஃப்ரீயாக தான் கொடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்னா ஸ்கின்னு, இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, இது மேபி எதுவும் கலெக்ஷன் பார்ட்டி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, ஒரு சில வெப் ஈவெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதுக்கான பேனர்ஸ் கிடைக்கல, அது கிடச்சாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு பராங்கான ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லித்துக்கான ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீயாக இருக்குமான்னு தெரில, பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு கிரனேடுக்கான ஸ்கின்னு, இந்த கிரனேட் நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும், லுக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குளோவால் ஸ்கின்னு, இது என்னென்னு கன்ஃபார்ம் தெரில, இது கண்டிப்பாக ஏதாவது டாப் அப் பண்ணி ஸ்பெஷலாக கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேராஷூட் ஸ்கின்னு, இது ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் ஒரு சர்ஃப் போர்டு, இது எதுக்குமே பெருசாக அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை, மேபி ஃப்ரீயாக தான் இருக்குல்லாம். அதுக்கப்புறம் அந்த பேக் பேக்கு, இதுக்கு தான் உருப்படியாக எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா தான் இருக்குது, ஒரு நல்ல லுக்கான பேக் பேக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பேக் பேக் கண்டிப்பாக நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேல் பண்டில், இந்த மேல் பண்டில் பார்க்க எப்படி இருக்கு சொல்லுங்கள், அந்த கையில் மட்டும் ஒரு எஃபெக்ட் சுற்றுது, மற்றபடி பெருசாக அந்த பண்டிலில் ஒன்றும் இல்லை. மேபி இதுக்கெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் டைமண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ
இப்போதைக்கு ஸ்பெஷலியாக ட்ராப் வந்துச்சுன்னா மட்டும் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் அந்த தாம்சன் கன் ஸ்கின் நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம், அதுக்காக மட்டும் பண்ணி வைங்க. வேறு எதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணாதீங்க. இதெல்லாம் என்ன ஆகும்னு தெரில, சரி பார்ப்போம். கேம் நமக்கு எப்போ லான்ச் ஆகும் தெரில. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் இது கண்டிப்பாக நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். காலங்காலமாக ஃப்ரீ ஃபயர் பண்ணுற ஒரே ஒரு இதுதான், ஃபீமேல் பண்டில் ஃப்ரீயாக கொடுத்துட்டு மேல் பண்டில் நமக்கு ஃபேட்டட் வீல்லையோ ஒரு வெப் இவெண்ட்டில் லான்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏகே ஸ்கின்னு லெஜண்டரி ஸ்கின் கிடையாது, ஒரு தீம் கன் ஸ்கின் தான், இது மேபி ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த ஜீப் ஸ்கின்னும் இந்த எஃபெக்ட்டும் இல்லாததுனால இது கூட ஃப்ரீயாக இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. எது எதெல்லாம் ஃப்ரீன்னு சொல்லிகிட்டு இருக்கோமோ அதெல்லாம் மேபி வெப் இவெண்ட்டில் கூட லான்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பைக் ஸ்கின்னு இதுக்கு எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு தெரில ஃப்ரீயாக என்னென்னு. அதுக்கப்புறம் ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பெட்டுக்கான ஒரு ஸ்கின்னு, ஓகே ஓகே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னொரு பேக் பேக்கான ஸ்கின்னு, இந்த ரெண்டு பேக் பேக்கில் இந்த பேக் பேக்கு எஃபெக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டாவது பேக் பேக்கு, மேபி இது ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லைனா அந்த பேக் பேக் ஃப்ரீயாக இருக்கும் என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் லூட் பாக்ஸு, இந்த லூட் பாக்ஸ் மேபி நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரம்ஜான் ஸ்பெஷலாக இந்த எமௌண்ட் ஒன்று வச்சுருக்காங்க, பூயான்னு சொல்லி எழுதுகிற எமௌண்ட்டு. எமௌண்ட் பார்க்க நல்லா தான் இருக்குது, பார்ப்போம். கண்டிப்பாக இதெல்லாம் ஃப்ரீ கிடையாதுன்னு நினைக்கிறேன். கேலண்டர்னும் நமக்கு கிடைக்கல, கேலண்டர் கிடச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டபுள் ஷாட் கன் தான் நமக்கு அந்த மீ டோக்கன் டவரில் அப்டேட் ஆக போகிற டாப் ரிவார்டில் இருக்கும். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு இருக்கும், இது கீழே கட்டினா ஸ்கின், அது கீழே அந்த பராங் ஸ்கின் இருக்கும். இந்த பவரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது, சிங்கிள் ரீலோட் ஸ்பீட் இருக்குது, அக்யூரசி மைனஸ். இதே பவரில் ஆல்ரெடி நம்ம சர்வரில் ஒரு கன் இருக்குது, அதையும் நான் பின்னாடி காட்டுறேன். இந்த கன் தான் நமக்கு வரப்போகுது. இந்த இமேஜை பாருங்கள், இந்த கன்னுக்கு இருக்கிற பவர் தான் ஆல்ரெடி நமக்கு ரேப்பர் அண்ட் ரோல்டு கன் ஸ்கின்னு ஒன்று சொல்லி விட்டுருப்பாங்க முன்னாடி. இது ஓல்டு கன்னு, செகண்டாக வந்த லெஜெண்டரி கன்னு. இந்த கன்னுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே அதே பவரோட வேறு ஒரு லுக்கில் நமக்கு அப்படியே லான்ச் பண்ணி எப்படிலாம் ஏமாத்தலை பாருங்க. என்னென்ன சதித்திட்டம் தீட்டி இந்த மாதிரிலாம் நமக்கு ஈவெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா. அதனால் கண்டிப்பாக யாரும் ஏமாந்துடாதீங்க மக்களே, எல்லாம் உஷாராதுங்க. இந்த கன் ஸ்கின்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு M1887க்கான லெஜெண்டரி ஸ்கின் இருந்தாலே போதும், கண்டிப்பாக இந்த கன் ஸ்கின்லாம் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அதே பவரை திருப்பி கொண்டு வந்து அதுவும் நமக்கு டோக்கன் டவரில் லான்ச் பண்ணுறாங்க, என்ன ஒரு சதித்திட்டம் தேட்டிருக்கானுங்க பாருங்கள். அதனால் கண்டிப்பாக யாரும் ஏமாந்துடாதீங்க. உங்கள்கிட்ட எந்த ஒரு கன் ஸ்கின்மே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட எப்படி பார்த்தாலும் டைமண்டை அள்ளி பிடுங்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருங்க, அவேர்னஸோடு இருங்க, கண்டிப்பாக அவேர்னஸோடு இருங்க, ஏமாந்துடாதீங்க அந்த ஈவெண்ட்டில் போய். நீங்கள் என்ன தான் அப்படி ஸ்பின் பண்ணாலும் உங்களுக்கு சீக்கிரம்லாம் அதை தரமாட்டாங்க, கண்டிப்பாக எப்படி இழுப்பாங்க. நம்ம பார்த்தது 3 ரிவார்டு தான், மேபி அது 5 ரிவார்டு வச்சு தான் கண்டிப்பாக வரும் அந்த டோக்கன் டவரு. அதனால் டோக்கன் டவர் எப்படி வரப்போகுதுன்னு தெரில, பேனர் கிடச்சோன்னே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக அதிலலாம் யாரும் ஸ்பின் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கன் ஸ்கின் இருந்தாலே போதும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கேம் ப்ளே பண்ணிடலாம். ஸோ அதனால் டைமண்ட்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க, டைமண்ட்ஸை பத்திரமா வச்சுங்க. வேறு ஏதாவது நல்ல ஈவெண்ட் வரப்போ ஸ்பெண்ட் பண்ணி எடுங்க. ஓகே, ஓவரால் இந்த வீடியோவில் நம்ம ரம்ஜான் ஈவெண்ட் ரிவார்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரீ ரிவார்ட்ஸ்னு சொல்லி நம்ம சொல்லலாம், பட் என்னென்னு கேலண்டர் நமக்கு இன்னும் தெரியலை. அதனால் கேலண்டர் கிடச்சோடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓவரால் நம்ம ரம்ஜான் ஈவெண்ட் ரிவார்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, லவ் யூ ஆல், பாய் காய்ஸ்.